வணக்கம். செங்கை 360 செய்திகள். காட்டாங்குளத்தூர் அருகே தனியார் நிறுவனத்தின் பேருந்து மீது லாரி மோதி விபத்து. நீண்ட நேரம் போராடி ஓட்டுநர் மீட்பு. செங்கல்பட்டு அடுத்த காட்டாங்குளத்தூர் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக நின்றிருந்த தனியார் நிறுவனத்தின் பேருந்து மீது அதிவேகமாக வந்த லாரி மோதி விபத்து. லாரி ஓட்டுநர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. தூத்துக்குடியில் இருந்து சென்னை நோக்கி உப்பு மூட்டைகளை ஏற்றி கொண்டு சென்றபோது காட்டாங்குளத்தூர் அருகே வந்தபோது ஓட்டுநர் பால் பாண்டியின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி தனியார் நிறுவனத்தின் பேருந்து பின்பக்கத்தில் பயங்கரமாக மோதியது. இதில் லாரி ஓட்டுநர் பால் பாண்டிக்கு படுகாயங்கள் ஏற்பட்டது. சம்பவம் குறித்து மறைமலைநகர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தீயணைப்பு துறையினர் சுமார் 2 மணி நேரம் போராடி ஓட்டுநர் பால் பாண்டி மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து தாம்பரம் போக்குவரத்து புலனாய்வு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்து திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது.